மதுரை மாவட்டத்தில் இயங்கி வரும் சக்கர ஆலை தொடர்ந்து 3 ஆண்டுகளாக மூடப்பட்டதை கண்டித்து விவசாயிகள் சங்கம் போராட்டம் நடத்திய போது வெள்ளாளர் முன்னேற்ற கழகத்தின் மாநில மகளிரணி தலைவி அன்லட்சுமி சகிலா கணேசன் அவர்கள் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். பின்பு கரும்பு விவசாய சங்க விவசாயிகளுக்கு தனது ஆதரவையும் தெரிவித்து இந்த போராட்டத்தை தொடர்ந்து நடத்த வாழ்த்துக்களையும் தெரிவித்தார். சக்கர ஆலை வந்து நம்ம அலங்காலூர் மட்டும்தான் கூட்டுறவுல வந்து அது ஒரு சக்கர மில் மட்டும்தான் இருக்கு. இப்ப அந்த சக்கர மில் வந்து ஒரு 3 வருட காலமாக மூடி போட்டிருக்காங்க. இதனால கரும்பு விவசாயிகள் பெருமளவுல பாதிக்கப்பட்டிருக்காங்க. இத வந்து தமிழக அரசு வந்து இந்த சக்கர ஆலையை வந்து மீண்டும் அதை தொடங்கணும். ஏன்னா கரும்பு விவசாயிகள் இந்த ஆலையை நம்பிதான் கரும்பு பயிர் பண்றாங்க. ஆனா இப்ப வந்துட்டு இந்த ஆலை மூடப்பட்டிருக்கனால கரும்பு விவசாயிகள் ரொம்ப பாதிக்கப்படுறாங்க. தொடர்ந்து விவசாயிகளுக்கு நாங்க இன்றைக்குமே உறுதுணையா இருப்போம். அவங்களுக்கு எப்பவுமே நாங்க சப்போர்ட் பண்ணுவோம். தொடர்ந்து சமுதாய பணியில் என்றும் உங்கள் வீட்டு பிள்ளை அன்னலட்சுமி சகிலா கணேசன். நன்றி, வணக்கம். ஒரு 2 வருட காலமாக இந்த தென் மாவட்டத்துல ஒரே சக்கரம் இல்ல, அரசு சார்ந்த சக்கரம் இல்ல வந்து இந்த நம்மளுடைய அலங்காலூர்ல உள்ள சக்கராலை வந்து இருக்கு. அது வந்து 2 வருடங்களுக்கு மேலாக மூடப்பட்டிருக்கு. அதை வந்து முதல்ல வந்து தமிழக அரசு எங்களுடைய விவசாயிகளின் கோரிக்கையில வந்து இதை வந்து ஏற்றுக்கொண்டு அதை வந்து சீக்கிரம் திறக்கணுன்றத வெள்ளாளர் முன்னேற்ற கழகம் சார்பாக நாங்கள் வந்து ஒரு கோரிக்கையாக வைக்கிறோம். இந்த போராட்டத்தை வந்து தொடர் போராட்டத்தை வந்து நடத்தி கொண்டிருக்கும் தலைவர் வந்து பழனிசாமி ஐயா அவர்களுக்கு முதல்ல வந்து நன்றியை சொல்லிக்கிறோம். விவசாயிகளுக்கு எந்த ஒரு எதிர்நாள் பிரச்சனைனாலும் அந்த இடத்துல வெள்ளாளர் முன்னேற்ற கழகம் சார்பாக எங்களுடைய ஆதரவை முழு ஆதரவை கண்டிப்பாக தருவோம். தொடர்ந்து உங்களுடைய நம்மளுடைய விவசாயம் சார்ந்த அனைத்து போராட்டங்களும் வெற்றி பெற வெள்ளாளர் முன்னேற்ற கழகம் சார்பாக வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி.